கலெக்டர் வந்திருக்கார். வணக்கம் கலெக்டர் சார். வணக்கம். பார்த்து ரொம்ப நாளாச்சு, என்ன விஷயம்? 15 வருஷமா பூட்டி கிடந்த கோயிலை திறந்து ரங்கநாயகமா பூஜை பண்ணான்னு கோர்ட்ல தீர்ப்பாயிரு. தெரியும். அவங்க திருவிழா நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கோயில் உள்ள பூஜை போட போறாங்க, அதுவும் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, ரங்கநாயக அம்மாவை ஏத்து கேஸ் போட்டவங்க நீங்க, அதனால பழசெல்லாம் மறந்துட்டு அந்த அம்மா நடத்த போற திருவிழாவுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்ன மறக்க சொல்றீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பனை வெட்டி சாச்சானே ரங்கநாயகி புருஷன், அத மறக்க சொல்றீங்களா? அதுக்கு தான் உங்க புருஷனை பதிலுக்கு பதில் வெட்டிட்டீங்களே. 8 வருஷம் தேய்க்கும் ஏன்னு கை மறுத்து போச்சு, மனசு வெறுத்து போச்சு. எப்படி அவனு சொல்லப்பட்ட பழசால மறக்க முடியும்? அப்போ கலெக்டர்ங்கிற முறையில சொல்றேன், இந்த திருவிழாவில எந்த விதமான அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். தபார், நீ வேணாலும் கலெக்டருக்கே பிடிச்சிருக்கலாம் ரங்கநாயகமாவுடைய காசுல. அதுக்காக திருவிழாவில் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் நான் தான் பொறுப்புனா என்ன நியாயம்? அப்போ முடிவா என்ன சொல்றீங்க? அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க செய்யட்டும், எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செய்யறோம். சரி, புறப்படுறோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா. இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே. கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கடை கண்களே. அதா கலெக்டர் தாசில்தார்லாம் வந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க. என்ன சார், என்ன ஆச்சு? நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது. அவர் பூஜையை நல்ல விதமா நடத்த விட மாட்டார் போல் இருக்கு. நான் எதிர்பார்த்ததுதான், என்ன ஆனாலும் சரி கோயிலை திறந்து பூஜையை நடத்தியே ஆகும். பாட்டி, இவ்வளவு பிரச்சனையிலையும் தேவைதானா? பேசாம கைவிட்டுலாமே. எதை கைவிட சொல்ற? 15 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழாவை யார் நடத்துறதுங்கிற தகராறுல என் புருஷனையே பறி கொடுத்தேன். அன்னைக்கு பூட்டின கோயில இன்னைக்கு திறக்கிறதுக்கு நேரம் வந்திருக்கு. பூட்டின கோயில திறந்து பூஜையும் திருவிழாவும் நடத்தினா தாண்டி என் புருஷன் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்கும். அம்மா, இந்த பூஜை நடக்கிறதா இருந்தா அடிதடி வரும், மொத்த ரிஸ்க்கும் நீங்க தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா? இந்த பூஜையை நடத்துறதுனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா சாகுறேன். கொடிமரத்தில் விளக்கேற்ற சொல்லுங்க, பூஜை வேலையை ஆரம்பிங்க. Come on.
பண்றீங்க? என்னன்னு போய் பாருங்க. போய் பாருங்க. சோறு போடுவான், காதுக்கு இனிமே பாட்டு பாடுவான், இந்நேரம் பாட ஆரம்பிச்சிருப்பான், போய் கேளுங்க. சொந்தம் வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளா, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா. தாலாட்டு கேட்கவும் இல்லை, தாய் பாசம் பார்த்ததும் இல்லை, எனக்கொரு சொந்தம் சொல்ல வருவாளா, நெஞ்சுக்குள்ள மல்லியா பூ தருவாளா. சொந்தக்காரி வருவாளா, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா.
அருவியா போக அதிலே சேலனை எனும் யாருக்குன்னு மயிலேறி தான் கேட்காதே எனக்கு தெரியாதே நிலவே நிலவே விண்மீன் தருவியா விண்மீன் அதிலே வீடு கட்டணும் யாருக்குன்னு நனவே நீ தான் கேட்காதே எனக்கே தெரியாதே மரமே மரமே கிளைய தருவியா கிளையில் கிளிக்கு ஊஞ்ச கட்டணம் யாரு கந்த கிளிதான் என்று கேட்காதே நெசமா தெரியாதே காற்றுக்கு பூக்கள் சொந்தம் பூவுக்கு வாசம் சொந்தம் வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளே ஓ வாழ்க்கைக்கு ஒரு வர்த்தம் சொல்லி தருவாளே ஏங்க நீங்க தானே இப்ப அந்த பாட்டு பாடினது ஆமா ஏன் கேக்குறீங்க அந்த பாட்டு பாடின அந்த முகத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு இத வரேன் ஐயோ வரதீங்க ஏன் 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 ஏ முகத்தை நீங்க பார்க்க கூடாது அவ்ளோ அசிங்கமா இருக்கும் அசிங்கமா குத்து மதிப்பா எவ்ளோ அசிங்கமா இருக்குங்க வளராம அங்கங்க குட்ட குட்டையா முடி இருக்கும் கோடு கோடா நெத்தி இருக்கும் உடஞ்ச பல்லு புள்ளி புள்ளியா கண்ணு ஒன்றரை காலு ஒரு கையி ஒன்றரை காலு ஒரு கையா இப்படி யாருமே பறக்க முடியாது பிறந்திருக்கேனே என்ன பண்றது ஐயோ என்ன பண்றது மாத்த முடியாது இப்ப என்ன உருமா முக்கியம் மனசுதானே முக்கியம் ஆனா உங்க குரல் சூப்பரா இருக்குங்க சரி உங்க பேர் என்ன என் பேர் என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் பிறவி ஊமை பிறவி ஊமையா அப்புறம் இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசினது இத பார்த்தே ஆகணும் இத வர இத வந்துட்டேன் நீங்க அங்கே இருங்க இத வந்துட்டேன் ஹலோ ஐயோ எங்க போச்சு ஒன்றரை காலம் ஒரு கை வச்சுட்டு இவ்வளவு வேகமா ஓடவே முடியாது ஹலோ டாக்டர் சொந்தக்காரங்க சொல்லி அனுப்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பாட்டியை வேணா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாமா தலையில பலமா அடிபட்டதுனால நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு ஹாஸ்பிடல்லாம் கொண்டு போய் பார்த்து முடியாம தான் வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கோம் இனிமே ஹாஸ்பிடல் போனா நோ யூஸ் நடக்க வேண்டியதை பாருங்க நான் இந்த வீட்டு பங்காளி தான் எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை நியாயமா பிரிச்சு கொடுத்துருங்க அப்புறம் கேஸ் போட்ட சொத்து யாருக்கு இல்லாம போயிரும் என்ன சகல கோர்ட் கேஸ் மிரட்டுறியா இங்க பாரு எனக்கு தேவையான தென்னந்தோப்பு தான் குடுக்கல இப்பவே அத்தையோட கட்டவரல பத்திரத்துல உருட்டிட்டு போயிட்டே இருப்பேன் உருட்டுவ உருட்டுவ உருட்டுக்கு முன்னால உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு நல்லா சொல்லிக்கிறேன் கேட்டுங்க இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண முத சம்பந்தக்காரன் நானு இத மனசுல வச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் பேசுங்க ஆமா அப்படி சொல்லுப்பா ரைஸ் மில்லு சீவல் மில்லு எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்புறம் நாங்க எதுக்கு சண்டைக்கு வரோம் இத பாருங்க சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம் சின்னமா போட்டிருக்க மொத்த நகையும் எனக்கு தான் இது பொம்பளைங்க சமாச்சாரம் பின்னாடி தகராறு வேண்டாம் அப்ப பாட்டினா எனக்கு உசுறு இந்த வீட்டை எனக்கு கொடுத்துரு பாட்டி பேர்ல லாட்ஜ கட்டி நான் பொழைச்சுக்கிறேன் நீங்க பிரிச்சு போக மிச்சத்தை கொடுங்க அதுவே எனக்கு போதும் ஏ பெருசு நீ யாராவது ஆளு உனக்கு அஞ்சு பைசா கிடையாது பாட்டியா இவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா பாட்டி அம்மா உசுரோட இருக்கும் போதே இப்படி பேசுறாங்களே இவங்க கையில சொத்து கிடைச்சது குடும்பத்தோட பாரம்பரியத்தையே கெடுத்துருவாங்க தந்தி தந்தியா தந்தியில என்னமா வந்திருக்கு அமெரிக்காவில இருக்கிற பாட்டியோட பேரை நம்ம ஊருக்கு வராராம் நல்ல விஷயம் தானே பாட்டிக்கு எது பேர ரொம்ப நாளைக்கு முன்னால பாட்டியோட மகன் அமெரிக்காவுக்கு படிக்க போனாரு அங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இதுல பாட்டி அம்மாவுக்கு இஷ்டம் இல்ல அவர் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகி செத்து போயிட்டாரு அவருக்கு ஒரு புள்ளை இருக்கிறதா கேள்வி அவரு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டி அம்மாவை பார்க்க வர்றாரு போல் இருக்கு இந்த நல்ல விஷயத்த பாட்டி கிட்ட சொல்ல வாங்க பாட்டி கேக்குற நிலைமையிலேயே இருக்கு சொல்லி பாப்போம் சரி பாட்டி பாட்டி உங்க பேர அமெரிக்காவில இருந்து வராராம் என் பேர வரானா பொட்டப்புல நீ மரியாதை நான் குடுக்கறத வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறு யோ நீ சொந்தக்காரனாச்சுன்னு பாக்குறேன் நகை மொத்தமா எனக்கு வரல இங்க நடக்கறதே வேற என் பேர வரப்பறேன்டா என் பேர வரப்பறேன்டா என் பேர வரா
மத்தவங்க சாப்பாடு எப்படி ரவுண்ட் கட்டி அமுக்குறீங்களே, உங்களுக்கு வயித்த வலிக்காது? இந்த திருட்டு பத்தி உங்களோட போயே போகாதா? எதுவும் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அதான் நானும் எடுத்துக்கிட்டேன். அதுதான் இந்த சூறாவளி பாலிஸ் எக்ஸ்கியூஸி. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன் திருந்தணும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசையா வாங்கி வச்சிருந்தேன் பிரியாணியை திருடிட்டு போனானே எங்க அப்பா, அவனை திருத்த சொல்லு நான் திருந்துறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ட்ரவுசர் திருடிட்டு போனாலே என் காதலி, அவளை திருந்த சொல்லு நான் திருந்துறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி என் சட்டிய போது 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 அதை வேணா அவங்க கிட்ட சொல்லி நான் திருப்பி வாங்கி கொடுத்துறேன். இப்போ என் பிரச்சனைக்கு வருமா? இப்போ அந்த பாட்டு பாடின பொண்ணு பாடிக்கிட்டே அந்த பாறைக்கு பின்னாடி போய் மறைஞ்சதா, கிட்ட போய் பார்க்கலாம்னு போனேன், அது கூட ஓடி போச்சு. அந்த முகத்தை எப்படியாவது பார்க்கணுமே. அடையாளம் சொல்ல சொல்றேன். அடையாளம் கை நிறைய வளையல் போட்டுருந்தது, தங்கமா வள்ளியா. இந்த திருட்டு பத்தி உங்களை விட்டு போதா பாரு. இல்லப்பா, எல்லா பொண்ணுங்களும் வளையல் போட்டிருக்கோம், வேற அடையாளம் தான் சொல்ல. வேற அடையாளம் அது பேசும்போது கிளிசத்தை கேட்டுச்சு. கிளிசத்தம்? அப்ப கிளி வச்சிருக்க பொண்ணுதான், வா பாக்கலாம். உங்களுக்கு எப்பமா அத்தை? அக்கா 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 இந்த பக்கமா. 1.5 கண்ணு மூக்கே இல்லாம நாக்கல வெளிய நீட்டிக்கிட்டு 1.5 கால் ஒரு கையோட ஒரு பொண்ணு இந்த பக்கம் போச்சா? அப்படி யார் இங்க வரலையே? அத சொல்லு, அத சொல்லு. எதை சொல்றது? குரோ குரோனா காக்கா. அது கையில கிளி எல்லாம் இருந்துச்சு. அவளே கிளி மாதிரி இருப்பா. என்னது கிளி மாதிரி இருப்பா? தச்சனோட பொண்ணு கல்மண்டத்துல இருப்பா, போய் பாருங்க. இவங்க கூட வயசான கிளி மாதிரி இல்ல. வாங்க உடவே பாக்க கூடாது. தம்பி தம்பி ஓடியாங்க 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 ஓடியாங்க. கிளி 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 கிளி. இந்த கிளி இருக்கு, இத வச்சிருந்த கிளி எங்க? நோ ப்ராப்ளம், இதுட்டே கேட்டு பாப்போம். இது கிட்டே வா, இந்த கிளி பேசுமா? இப்ப பாரு. ஏ கிளி, உன்னை யார் குட்டி வந்தா? போடாட்டி போட. என்ன இது கூட உங்களுக்கு மதிக்க மாட்டேங்குது. அது கேக்குற விதமா கேக்கணும். ஓ ஏ கிளி, சொல்ல போறியா இல்ல ஒரே குத்த குத்தலா? இந்த கிளிக்கு கூட உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அது கிடக்குது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அந்த பொண்ணு மேட்ரா நீயே டீல் பண்ணிக்க, உன்னை வந்து பிரியாணி ஆக்கிடுறேன். வாங்க வாங்க. ஏ கிளி, இப்படியா பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுறது? யாருது யாரு? செய்யவே சொல்லியே. ஓஹோ, இதுதான் அந்த பேசுற ஊமையோ? என்னது குட்டி குட்டியா முடி, குழி விழுந்த கண்ணோ, நீட்டிக்கிட்டு பல்லு, 1.5 கால் ஒரு கை, அழக நிறைய வச்சுக்கிட்டு எது குறையாவே சொன்ன? ஓஹோ, உன்னால பேச முடியாதோ? சரி சரி, பேசாத ஊமைய கூட பேச வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, அதை நான் இப்ப தூவ போறேன். அது என்னன்னா, ஏன் உதட்டு எழுத்து உன் உதட்டு மேல பச்சுக்குன்னு அழுத்துனா நானா பேச்சு வரும், உயிர் வரும். மந்திரத்தை சொன்ன உடனே உயிர் வந்துருச்சு பாத்தியா? அப்பா ஒரு கை கூட கை என்ன கால் மாதிரி இருக்கு. வாங்க கணக்கு போடலண்ணா, வர்றேன். என்ன திடீர்னு எங்க ஒரு பக்கம்? ஆத்தாவோட பேரை ஊர்ல இருந்து வர்றாருல்ல, அவரை கூப்பிட போறேன். அவர் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு, போற வழியில உங்க ஊர்ல சாமி கும்பிட்டு போலான்னு தான். வாங்க. ஐயா தெய்வம், எழுந்துருப்பா தம்பி. என்னப்பா? வேணாய்யா. ஏப்பா வேண்டாம், நீங்க எங்க ஊருக்கு வந்ததே போதும் ஐயா. எங்க தெய்வமே,
எங்க குல தெய்வமே, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. இங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன மரியாதை. ஊருன்னா இதெல்லாம் ஊரு. இந்தியாவில சொர்க்க பூமி எங்க இருக்குன்னு தேடுறாங்களே, டேய் அது வேற எங்கே இல்லடா, இந்த ஊர்ல இருக்குடா. எடுத்துக்கோ. பிரதர், 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 மே மாசம் மழை பெய்யு, டிசம்பர்ல வெயில் அடிக்கு, மார்கழியில புயல் அடிக்கு, வர்றேன் பிரதர், உடனே. சார் என்ன ஆள் இண்டிபெண்டா இருக்காரு, பாரதி இண்டிபெண்டா இருக்கு, ஒருவேளை சயின்டிஸ்டா இருப்பாரோ சார். யாருங்க அந்த சயின்டிஸ்டா? ஏண்டா உங்க ஊர்ல முகமூடி திருடனுக்கு பேரு சயின்டிஸ்டா? என்னது முகமூடி திருடுறான்? வந்து கை கொடுத்துட்டு போறான், என்ன சொல்ல சொல்ற? இது மே மாசம் மழை பெய்யு, டிசம்பர் மாசம் வெயில் அடிக்கி, மார்கழியில புயல் அடிக்கும்னு சொன்னாருங்க. இதெல்லாம் இவங்க கோடு வீடு, ரெண்டு போட்டா தான் தெரியும். ஏக்கா எனக்கு ஓடு வீடு தான் தெரியும், கோடு வீடு தெரியாது. ஏய் கிரண்ண படுத்த எங்கடா உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆயி போச்சு, நம்ம யாரும் உண்மையை சொல்லாதீங்க. டேய் என்னடா சொல்ற, அட பணம் எங்க இருக்குடப்பா? யோ அது ஏன் பணயா தலைவா? பணம் போனாலும் பரவாயில்ல, நம்ம திட்டத்தை சொல்லிடாதீங்க. என்னையா உங்க திட்டம்? பாஸ் மூஞ்சில குத்து வாங்க, காரி துப்பு வாங்க, உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க. சைனரி சாப்பிட்டு செத்து போயிருங்க, உயிரோட இருந்தா டெல்லியில மீட் பண்ணுவோம். டாடா. யோ உண்மை சொல்லியா? தெரிஞ்சா தானே சொல்லுவேன், அந்த திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டுச்சு. உங்ககிட்ட இருந்து உண்மை வரவழைக்கு எப்படி எனக்கு தெரியும்? யோ உண்மையிலேயே நான் தப்பு பண்ணலையா? ஏயா தப்பு பண்ணுனா ஆலமரத்துல கட்டுவாங்க, அரசு மரத்துல கட்டுவாங்க, இது என்னையா புது விதமான கட்டா இருக்குயா? எல்லாரும் வெளியே திருடிட்டு கோவில்ல வந்து மன்னிப்பு கேட்பாங்க, நீ கோவிலே திருடி இருக்க, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தம்பி இவனுக்கு 100 கசையடி கொடுக்கணும்பா. இல்ல இல்ல கோயில் யானையை விட்டு மிதிக்க சொல்லணும். ஏண்டா 100 கசையடி யானையை விட்டு மிதிக்க விடுறது? உங்களுக்கு பொழுது போகலன்னா யானைக்கு எல்லாம் வேலை கொடுப்பீங்களாடா? டேய் நான் யாரு, என் பரம்பரை என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? அதான் தெரிஞ்சதே, திருட்டு பணம் உன் பாக்கெட்ல இருந்தது. அது ஏன் பணம்? திரும்ப திரும்ப அதே சொன்ன தலைகீழ தொங்க விட்டுறேன். நீ செஞ்ச தப்புக்கு உன் கண்ணை மட்டும் விட்டு தோலை பூரா உரிச்சிருக்கணும், பணம் கிடைச்சிருச்சேன்னு சின்ன தண்டனை யோசிக்கிறேன். இன்னும் 2 நாளைக்கு இங்கே தங்கி கோவில் வேலை எல்லாத்தையும் பார்க்கணும், யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும். தப்பிச்சு போலான்னு நினைச்ச கோவில் யானை இருக்கு, மெரிக்க விட்டுருவேன். என்னப்பா இது, ஒரு கட்டமும் பண்றதுக்கு தண்டனை உயர்த்திட்டே போறீங்க? தம்பி உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது, எனக்கு அந்த முகமூடி எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அந்த பேய் என்ன சைஸ்ல வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனா அவன் குரலை மட்டும் நான் கேட்டேன். என்ன எஸ்பி பாரஸ்பரியம் குரல் மாதிரி இருக்குமா? தம்பி கொஞ்சம் பேசுங்க. தம்பி வாய திறந்து நல்லா பேசுங்க. வாய்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு, இவனை மட்டும் பேச வச்சிட்டோம், இவன் தான் திருடன்னு புடிச்சு கொடுத்து நம்ம ஓடி போயிடலாம். வாக்யூம் கிளீனர் வாங்கிக்கோங்க, எல்லா ரூம்ஸும் கிளீனா இருக்கணும். அப்புறம் இந்த குளுகுளு மிஷின் சொல்றேன் பாட்டி, எல்லா ரூம்லயும் ஏசி பிக்ஸ் பண்ணிடுங்க, எந்த ரூம்லயும் ஏசி இல்லன்னு அவர் சொல்லக்கூடாது. அவர் ஃபார்ம்ஸ் எஸ்டேட்ல சுத்தி பாப்பாரு, அதனால கெஸ்ட் ஹவுஸ் அங்கேயே அரேஞ்ச் பண்ணிடுங்க. சாப்பாடு சொல்றேன் பாட்டி, பாட்டியோட பேர்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரியா? சரியா? பள்ளி குடம் பூசனா இங்க வந்து விளையாடி தெரியறியா? வேப்பங்காய் மாதிரி கசக்குதுடா படிப்பு. நான் உனக்கு ஏமா ஏமா அந்த பச்சை மண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நாளைக்கு இவன் படிக்கலன்னா உன்ன மாதிரி திருடனாயி இப்படிதான் எச்சி பாத்திரம் துடைக்கிட்டு திரிவான். அட பாவீங்களா, எந்த மண்டையினோ பழி என் மேல போட்டதுக்கு இந்த தரத்துல புடிச்சு நாய் படிக்காததுக்கெல்லாம் அந்த பொம்பளை உதாரணத்துக்கு என்ன காட்டுறான்? என்ன சுகம், என்ன சுகம் சூறாவளி, ஒரு பொண்ணோட சேர்ந்து வாய்கிழிய டூயிட் பாட தெரியுது, பேச தெரியாதா? பேசுறாட்டி நாய் கூட தர தர
ஏழைகளுக்காக ஏழைகளுக்காக திருடி தர்மம் பண்ணாரா? கேட்டீங்களா கேட்டீங்களா? இந்த அநியாயத்தை என்ன மாட்டி விட்டதுக்காக கூட இவன் வெட்ட வரல. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அதுக்காகவாது இவன் ஒரு வெட்டு வெட்டாம விட மாட்டேன். டே அட மலைக்குள்ளா, வேண 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 வேண, மன்னிச்சிருங்க, தப்பு என் மேலதான். எல்லாரும் சேர்ந்து உங்களை பத்தி அப்படி சொன்ன உடனே நானும் நம்பிட்டேன். ஓ, பணத்து வேற உண்டியல போட்டுட்டேன். அதுக்கு பதிலாக இதை வச்சுக்கோங்க. அண்ணா என்ன பயது, நீ கட்டுற கோயிலுக்கு நான் எதுவுமே செய்யல, என் பங்குக்கு அந்த பணமா தெரிஞ்சுட்டு போட்டுமே. என்ன பண்ண, சாம்பார்ல சர்ப்பு போட்டு கலக்கி ரெண்டு சல தோச்சு போட்டேன், தெரியுமா? என்ன பார்வைங்க, மரியாதை போ. போமாட்டே, இந்த பயம்தான் எனக்கு பிடிக்கும். சொன்னதை கேட்கணும். அவராவே தெரியுது, ஒரு வேலையும் பார்க்க முடியல. மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் நினைச்சிட்டு இருக்கேன். எடுத்த முடிவு எனக்கு சொல்லிதான் ஆகணும், புரியலையா? இப்பெல்லாம் எனக்கு எல்லாமே மறந்து போகுது. பொட்டு வைக்கிற இடத்துல மஞ்சள் பூசலாம், ஆனா நான் மஞ்சள் பூசுற இடத்துல எல்லாம் பொட்டு வச்சிட்டு இருக்கேன், தெரியுமா? என்னாச்சுன்னு என்கிட்டயே கேட்டேன். உங்களைத்தான் விரும்புறேன்னு என் மனசு என்கிட்டயே தைரியமா சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? சீக்கிரமா முடிவு சொல்லுங்க, இல்ல கொடுச்சிருவேன். கடி, நீ தான கடிக்கிறேன்னு சொன்ன, கடி. கடிக்க போறியா இல்லையா? ஏய்,
இப்போதைக்கு கோயில் கட்ட கவர்மெண்ட்ல ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கே தெரியும் இது எங்க அப்பா ஆரம்பிச்ச கோயில் அவர் காலத்துல கட்டி முடிக்க முடியலன்னு தான் சரி நம்மளாவது முடிக்கலாம்னு சொத்து பத்தெல்லாம் வித்து இதை முடிக்க முயற்சி பண்றேன் இப்போ அந்த காசு தீந்து போச்சுன்னு தானே நான் கவர்மெண்ட் கிட்ட உதவி கேட்டேன் இப்போ அதுவும் முடியாதுன்னா நான் என்ன சார் பண்றது என்ன கண்ணா உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா நான் டெல்லி வரைக்கும் போய் பேசி பாக்குறேன் பணம் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகும் வெளிநாட்டுக்கு கண்டிப்பா பணத்துக்கு ஏற்பாடு சரிங்க அண்ணா அண்ணா நீ இங்கே இருக்க உன்ன எங்கெல்லாம் தேடுறது நான் ஊருக்கு போறேன்ப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு போறானே வந்தேன் சரி அண்ணா என்ன ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணுல கோவில் வேலை பணம் இல்லாம நின்னு போச்சு இனி திரும்ப எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல கையிலும் காசு இல்ல இதுக்கா கவலைப்படுறேன் இங்க பாரு எங்க ஆத்தாவோட பேரே அமெரிக்கா இருந்து வர்றாரு அவர் வந்த உடனே உன் கோவில கட்டித்தர சொல்றேன் அவர் வந்த உடனே நம்ம ஊருக்கு செய்யற முதல் நல்ல காரியம் அதுவா இருக்கட்டுமே இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பா கட்டித்தர சொல்றேன்ப்பா அண்ணா அவ்வளவு தூரம் சொல்றாள வா போலாம் நான் எங்கடா தூரமா இருந்து சொல்றேன் கிட்ட இருந்து என்ன சொல்ற உங்களுக்கு தான் சொல்றேன் சரி சொல்லு ஒரு நிமிஷம் நீங்க கூட இருக்குறவங்கள புடிங்க இல்லாதவங்க குடுக்குறீங்களே கிட்டத்தட்ட என் கரெக்டர் உங்க கரெக்டர் ஒண்ணா இருக்கே பேசாதே பேசுனா சீவிர்மன் சீவி கூட பஸ்க்கு நேரமா வாப்ப போலாம் இல்லண்ணா இவரு டைமாச்சு வாசிக்கிறா நான் போய் அண்ணா எங்க போயிருக்கு மேலூர் தானே போயிருக்கு முதல்ல காசை வாங்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் வா கண்ணா ஓ சொன்ன கேளு வெல்கம் சார் வாட் யூ வாண்ட் என்னமா கேக்குறாங்க மிஸ்டர் ரகு பிரசாத் எந்த ரூம்ல தங்கிருக்காருங்க அவர் 501 ல இருந்து 510 வரைக்கும் ரூம்ஸ் புக் பண்ணிருக்காரு இப்ப கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காரு ப்ளீஸ் கம் சரிங்க மம்மி யாக யாக என்னடா 10 ரூம்ல என்ன பண்ணுவாரு டேய் அவர் பெரிய ஆள்டா ஒரு ரூம்ல குளிப்பாரு ஒரு ரூம்ல தலத போட்டுவாரு ஒரு ரூம்ல சாப்பிடுவாரு ஒரு ரூம்ல வெத்தல வாக்கு போடுவாரு அடுத்த ரூம்ல போட்ட வெத்தல மூஞ்சில துப்புவாரு நம்ம விஷயம் முடிஞ்சிரும்ல என்ன அப்படி கேட்ட அவர் பெரிய ஆளுமா இவ்வளவு குடுப்பாரு வாங்க போ கண்ணா I am very happy to meet you all. We will finalize the matter on 2nd of next month. I assure you that together we will make a bright future. Thank you. Nice meeting. Thank you. Okay. Thank you. Welcome. Okay. Oh yes. இவர் தான் மிஸ்டர் ரகு பிரசாத். இவங்க உங்க தம்பி. எங்க தம்பி? தங்க கம்பி. தம்பி. யார் நீ? என்ன அப்படி கேட்டிங்க? நான் தான் உங்க அரமணை கணக்கு புள்ள. என் பேர் தண்ணீர்மலை. என்ன போய் செலவு பத்தாதா
பணத்தை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? யோ கணக்கு, என்ன உன்ன கேட்டதான் தெரியும், நம்ம மொத்த சொத்து விவரமும் உடனே எனக்கு வேணும். எது கேக்குறீங்க? எதுக்கா இப்ப நடந்தது மீட்டிங், இது எதுக்கு நினைக்கிற? நம்ம சொத்து அத்தனை விக்கத்தான். அட நீ வேற கிராமத்துல உட்காந்து என்ன பஞ்சாயத்தா பண்ண சொல்ற? நான் அமெரிக்காவில் ஒரு பெரிய கேசினோ ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதான் ஏன் சீட்டு விளையாடுவாங்கல்ல, அது நிறைய பணம் செலவாகும். அதுக்கு இந்த சொத்தெல்லாம் வித்துட்டு நம்ம எஸ் யா யா டுடே ஈவினிங் ஓகே ஐ கால் யூ பேக். தேங்க்யூ. ஏனு நம்ம ஆத்தா இருக்கிற இந்த நிலையில, யோ கணக்கு கிளவிக்காக நாலஞ்சு நாள் பார்த்தோம் வச்சுக்க, இந்தியாவோட மணி வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போயிடும். என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட, இது அமெரிக்கன் சென்டிமெண்ட்ப்பா. இதை பார், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, எல்லா விஷயத்தையும் கூர்ந்து ஹெல்ப் பண்ணு. உனக்கு ஏதாவது மேலே போட்டு கொடுக்குறேன், ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவார். அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி வாப்பா போகலாம். அப்போ நாங்கள் வரங்க. வேண்டாப்பா, நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறேன், இப்போ நீ வேற குழப்பறியப்பா. வீட்டில் இருக்கிற சொந்தக்காரன் தான் சொத்தை கூறு போட்டு வித்துரு, இவனை கூட்டிகிட்டு போய் காப்பாற்றலாம்னு நினச்சா மொத்த சொத்தை இவன் வித்துட்டு போயிடுவான் போல் இருக்கு. எங்கேயோ பிட்பேக்கெட் போகிறதுனா இருக்கு. எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓடி போய் நெஞ்சிலேயே குதிச்சு கொண்டுடலாம் போல் இருக்கு. ஐயோ இந்த பாருங்க, இவரை கூட்டிட்டு போய் அவங்க பாட்டிமா கிட்ட நிறுத்துங்க, அவங்க உடம்பாவது சரியாகும், மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். யார் இவனா? அவன் பார்த்துக்கிறான். நல்ல வேளை தப்பிச்ச. யோ தண்ணீர் மலை, கருமம் பிடிச்ச மாதிரி ரவுண்ட் போட்டில் போயிட்டு தலை சுத்துதியா? நம்ம ஊருக்கு போகணும்னா 4 கிலோமீட்டர் பரிசலில் தாங்க போகணும். அடா அதுதான், இந்த ஆறு குளமெல்லாம் நாட்டி கண்ணுக்கு தெரியாத இடத்துல சுத்திருக்கிறத விட எல்லாருக்கும் தெரிஞ்ச அமெரிக்காவில் சுத்திருந்தா எப்படி இருக்கு? ஆமாம், உங்களை எதிர்பார்த்தா காசு கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. கணக்கு பிள்ளை கூப்பிட்ட மரியாதைக்கு போவோம், பணம் கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா ஆண்டை விட்ட வழி. ஏயா எங்க பாட்டிக்கு ஊருக்குள்ள ராணி மாதிரி மரியாதையாமா? யோ எங்க தாத்த எங்க பாட்டியை முறப்படி கல்யாணம் பண்ணிட்டானா, இல்ல இந்த அரண்மனைக்கு டான்ஸ் ஆட வந்தவள அப்படியே சேர்த்துக்கிட்டானா? போனன்னு முதல்ல இதான் கேக்குறேன். ஏயா நம்ம வீட்டுக்கு ரொம்ப ராசியாம, வாஸ்துப்படி அந்த இடத்துல சாராய ஃபேக்டரி வைக்கலான்னு கேட்டாங்க. கொடுத்தலாம் நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்? அட கொஞ்சம் வேகமா விட, போறதுக்குள்ள கிளைய போய் சேர்ந்துட போகுது, நிறைய கையெழுத்துலாம் வாங்க வேண்டியது இருக்குது, ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இருக்குது தெரியுமா? அட சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்சு கிளவி கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கேன், ஸ்லோ பாய்ஸ்னு கொடுத்து கொண்டலான்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? அப்படி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கேன், கிளவிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு கிழவனை பார்த்து செட்டப் பண்ணி விட்டு நான் ஜாலியாக அமெரிக்காவில் செட்டில் ஆகலன்னு நினைக்கிறேன். அட சாகர காலத்திலேயாவது கிளவி சந்தோஷமா இருக்குமே நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? என்னடா சொன்ன? நான் அடிக்கல, அவனா துடுப்பு மட்டும் சேர்த்து போயிட்டான். இப்படியே பேசாம இருந்தா என்ன பண்றது? என்ன என்ன பண்றது? போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த குலகாரன் புடிச்சு கொடுத்துட்டு நம்ம ரிவார்டு வாங்கிடலாம். பிச்சு குடு நாயே, நான் குலகாரன் தாண்டா, சத்தியத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் ஒருத்தனை அடிச்சு ஆத்துல போடுறது தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, பேரனை பார்த்துட்டு தான் தான் உசுரியை விடுவேன் அந்த ஆத்தா நினைச்சிட்டு இருக்கும்போது, பாட்டி செத்தாலும் பரவாயில்ல எனக்கு சொத்து தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்க அந்த ஊரு கூட்டிட்டு போய் என்ன பண்ண சொல்ற? என்ன இருந்தாலும் நீங்க அந்த மரடுற அளவுக்கு போக கூடாது. என்னது மரடுறா? எப்பா இவன் யாருன்னு தெரியல, இவங்க கிட்ட சொல்லி அடிச்சு கொன்னே விடுவேன். நீங்க என்னடா இருந்தாலும் சொல்லுங்க. அண்ணே இப்ப என்ன இதுவா முக்கியம், பேர் எங்கன்னு அந்த அம்மா கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் மட்டும் போகல, ஒரு நல்ல பேரனை கூட்டிட்டு தான் போக போறேன். எனக்கு எனக்கு ராஜகலை இருக்கிறது வாசம் தான், திடீர்னு பேரனை நடிச்சோம்னா எப்படி நடிக்கிறது? அவன் கேரக்டர் திங்க் பண்ணணும், கெட்டப்ப மாத்தணும், அமெரிக்கா போகணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்க. டேய் எத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தடவை தான் தண்டனை, அதை புரிஞ்சு நடந்துக்க. என்ன
கண்ணா, நீ தான் நான் பார்க்க போன பேரை, எங்க வீட்டு வாரிசு. அப்படிதான் நான் சொல்ல போறேன், எல்லாரையும் நம்ப வைக்க போறேன். வா போலாம். இத பாருங்க, நான் உங்களோட மெட்ராஸ்க்கு வந்தது, உங்க ஊருக்கு வரேன்னு சொன்னது எல்லாம் இந்த கோவில நல்லபடியா கட்டி முடிக்கணுங்கிறதுக்காக தான். அதை விட்டுட்டு பேரனா நடிக்க சொல்றீங்க, இதெல்லாம் தப்புங்க. என்ன தப்பு? கோவில் கட்டுறது உனக்கு எவ்வளவு முக்கியமா படுதோ அதே மாதிரி எங்க ஆத்தா உசுறு எங்களுக்கு முக்கியம். பேரன் வருவான் வருவான்னு காத்துட்டு இருக்கிற அந்த ஆத்தா கிட்ட போய் அவன் செத்து போயிட்டான்னு சொன்னா பொட்டுனு போனாலும் போயிடும்பா. அதுக்காக நீ ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்ல. எவ்வளவோ புண்ணியத்தை அந்த ஆத்தா பண்ணியிருந்தாலும் இப்போ ஒன்னாலதான உயிர் பிழைக்க போறாங்க. இது நல்ல விஷயம் தானே, யோசிக்காதப்பா. ஆமாப்பா, இதனால உன் கோயிலுக்கும் உயிர் வரும். பாட்டிக்கு உடம்பு நல்லாயிட்டா. ஒரு வாரம் நீ பேர நடிச்சா போதும், அப்புறம் அமெரிக்கா போறேன்னு நீ கிளம்பிடு. நீ எங்கேயோ நல்லா இருக்கிற சந்தோஷத்துல அந்த ஆத்தா பல வருஷம் உயிரோடு இருப்பாங்க. என் பேரை வந்துட்டாங்கிற சந்தோஷம், சந்தோஷத்தில் கூட கண்ணில் கண்ணீர் வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. நான் தான் வந்துட்டேன்ல பாட்டி, இனிமே சந்தோஷத்தில் கூட உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. அம்மா, என்ன என்ன இங்கேயே நிக்க வச்சு பேசி இதே வண்டியில திரும்பி ஊருக்கு அமிச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ, என்னப்பா ஏன்பா இப்படி சொல்ற? இது உன் வீடுப்பா, வா வா.
போர் அடிக்கும் போது போனஸா அவனு பெத்து போட்டு போயிட்டான்னு சொல்ல, அந்த தரதுல புடிச்ச நாய் இதுதான் என் தம்பின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல திண்டச்சு வருதிங்க. போடா, மூக்குக்கு முன்னால ஒரு முடி பெரிய கரலிங் தலைய போடா. இப்படி நாலு பேர் கூடி இருக்கும் போது ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசாதுன்னு சொல்லிருக்கேன்லடா. அதுதான் நானும் சொல்றேன், நாலு பேர் நிக்கும் போது குளிக்காம கொள்ளாம பவுடர் மட்டும் போட்டு வந்து நிக்காதரா. நாத்தம் புடிச்ச மாதிரி தாங்க முடியலடா. இவனுங்க இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு பாருங்க. நீ உள்ள வா. கிராண்ட்மா, கிராண்ட்மா மெட்ராஸ் போயிட்டு வந்த செலவுல இவன் ஏதாவது ஊழல் பண்ணிருப்பான் விசாரிங்க. அட பொறுக்கி போயில போட்டாடா குடுக்குற ஒண்ணு அடிக்கிறான்டா. என்னடா பழக்குது, கையில எது கிடைச்சாலும் எடுத்து அடிக்கிற. பேட் ஹேபிட் ஐ ஹேட். ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருவோம். ஸ்டாபி, டேய் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்டா இப்படி திங்கிற? பசிக்குது. பசி இல்ல, பல நாளா பாக்காத இடத்து இன்னைக்கு பாத்திருக்கேன், அதே இப்படி திங்கிற. அப்படிலாம் பேசாதீங்க தலைவா. நான் தலைவன் உங்ககிட்ட சொன்னா ஏண்டா அறிவு இல்லாம தகுதி இல்லாதவன் எல்லாம் தலைவா தொண்டான்னு சொல்லிட்டு தெரியுங்க. அது இருக்கட்டும், அமெரிக்கா பிரதருக்கும் உனக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்? அது வந்து இன்டர்நெட் மூலியமா பார்க்காம பழக்கம். இன்டர்நெட்ட மேல கோட்டு கீழே வேஸ்ட்டு, இதுதான் இன்டர்நெட் ஃப்ரெண்ட்ஷிப்பா? சொந்த ஊரு, ஃபாதர் மதர், அது வந்து எதுவும் கிடையாது. நடுரோட்டில் பிறந்தியா? ஐ ஆம் டெஸ்ட் டியூப் பேபி. சரி, லாரி டியூப் மாதிரி இருந்து டெஸ்ட் டியூப் பேபிங்கிறியா? ஹலோ, கமான் அமெரிக்கா பிரதர், உங்களுக்காக பல வெரைட்டிஸ் ஐட்டம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஈட்டுங்க. சிக்கன் டிக்கா இருக்கு, சிக்கன் மஞ்சூரி இருக்கு, ஜிஞ்சர் சிக்கன் இருக்கு, எதை வேணாலும் எடுத்து ஈட்டுங்க. பாட்டி, இதெல்லாம் நீங்க பண்ணதா? நோ நோ, அவங்க நாஸ்தி வில்லேஜ் சாப்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு அமெரிக்கன் ஐட்டமா பண்ணி வச்சிருக்கேன். அவ ஈட்டியா? ஆம் பாட்டி. எனக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? நான் உனக்காக ஆசை ஆசையா பால் சாதம் தான்ப்பா பண்ணுனேன். பால் சாதம்? ஹா, சூப்பர். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வேஸ்ட். ஏய் சிக்காகோ, கொக்கரகோ, ஸ்டாப் ஸ்டாப். என்னையாது, உனக்காக அனகுண்டா நூடுல்ஸ் இருந்து அயர்லாந்து பிரியாணி வரைக்கும் ஐட்டி ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கேன், அதை விட்டு பால் சாதத்துக்கு பாட்டி பின்னால போறீங்க? யாரா வாடிச்சுமா? விருந்தாளி கிட்ட தான் பேச்சு. போடா. என்னையா பாக்குற? இது வரைக்கும் யாரும் எனக்கு ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டதில்லை பாட்டி. நான் சாப்பிட்டது இருக்கட்டும், இப்ப நீங்க சாப்பிடுங்க. இல்லப்பா, நான் இன்னைக்கு சாப்பிடுறத விட்டுட்டேன். ஏன்? உங்க அப்பா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இனிப்பே சாப்பிடுறதில்ல. பரவாயில்ல, சாப்பிடுங்க. இல்லப்பா, உங்களுக்கு பேரம் மட்டும் வேணும், ஆனா பேரம் கொடுக்கறத சாப்பிட மாட்டேங்க. சாப்பிடுங்க பாட்டி. ஏன் பாடுகிற? நீங்க சொன்னது சரிதான் பாட்டி. சந்தோஷப்பட்டா நம்மள அறியாம கண்ணீர் வருந்தா போல இருக்கு. ஏப்பா கண்ணா, வீடெல்லாம் ஒரு பிடிச்சிருக்கா? ஆ, வீடெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா பாட்டிக்கு சொந்தக்காரங்களே இல்ல. நீங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஊரே இருக்கு. இது ஒன்ன விட்டு சொந்த, ரெண்டு விட்டு சொந்தன்னு ஒரு நாள் விருந்துக்கு வந்தாங்க. ஆத்தா கிட்ட சென்டிமெண்டா பேசி செட்டில் ஆகிட்டாங்க. என் ரூம்ல ஏசி இல்ல, ஒரு ஏசி போட சொல்லு. ஒரே புழுக்கமா இருக்கு. என்ன சார் கேட்டீங்க? ஏசி 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 தெரியாது? தெரியாதுங்க சார். வில்லேஜ் மேன். எஸ் சார். ஏண்டா நாயே, நீ ஏன் ஒரு ஓசி, உனக்கு ஒரு ஏசியாடா? உன் வாழ்க்கையில பத்து பைசா குச்சி ஐசா முழுசா பாத்திருக்கியாடா? சாரி. டேய், இந்த தண்ணீர் மேல தண்ணீர் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும். ஒரு கொலை தான் நடந்திருக்கு, இன்னொரு கொலை நடக்கணுங்கறியா? ஓ, மூஞ்சிக்கு ஏசி தேவையா? யாருக்கு ஒண்ணு ஏசி? இப்ப நீ ஏசி கேட்டிய. என் ஜாதகத்துல ஒன்பது கொலை. வெற்றிவேலன்னருள் பெற்றிடலாமனமே, வெற்றிவேலன்னருள் பெற்றிடலாமனமே, வெற்றிவேலன்னருள். உற்ற துணை என்றவன் பொற்பதம்
பற்றினால் வெற்றிடலாம் மனமே வெற்றி வேண்டு. ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? பாடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல. டான்ஸ். இது டான்ஸா? நீங்க பாடுனது பாட்டுனா இதுதான் டான்ஸ். என்ன சண்டை போடுறதுக்காக வந்திருக்கீங்களா? ஐயோ, யாரோ எதையோ உருட்டு விட்ட சத்தம் கேட்டது, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சத்தம் இல்ல, பாட்டு. அப்போ பி சுசிலா ஜானகி மாலா இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நான் பாடுறது சரி தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? யாரு பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாத்துட்டு தான்டா நிக்கிறேன். இந்த வீட்டு பேரனே மரியாதை இல்லாம திட்டுறாங்க. தம்பி வா போலாம். நாம ஏன் போடணும் இந்த குண்டு போட்டா? ரகு, யாரும் போக வேண்டாம். இது யார் தெரியுமா? யாரு? எங்க அக்கா பொண்ணு ராஜேஸ்வரி. இந்த ஏரியாவிலேயே சங்கீத சகலகலா வித்தி. இப்படிதான் ஆத்தாவோட பேர அமெரிக்காவில இருந்து வந்திருக்காரு. அதான பாத்தேன். நம்ம ஊர்ல பிறந்து நம்ம பழக்க வழக்கம் தெரிஞ்சிருந்தா சங்கீதம் தெரிஞ்சிருக்கும், பாட்டும் புரிஞ்சிருக்கும். போலாம். சரிகம பதநில எத்தனை எடுத்திருக்குன்னு தெரியாது. இதுல சங்கீதத்தை பத்தி பேச வந்தாச்சு. இசையை ரசிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். பாடுகின்ற தென்றலோடு காடே, நீ பாடுகின்ற தென்றலோடு காடே.
பாடல் என்ன பாடு கண்பிடித்த பூக்களே கண்பிடித்த பூக்களே பாடுகின்ற தென்றலோடு காடே நீ பாடுகின்ற தென்றலோடு காடே மட்டும் உனக்காக அவங்கிட்ட நான் அன்பா நடந்துக்கிறேன். தம்பி என்னடா பணத்தை திருடுறீங்களே தம்பி சார், என்கிட்ட கேட்டா நான் தரமாட்டேனா சார்? ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா? என்னடா எம்டி பர்சா வச்சிருக்க, பர்சில பைசா எல்லாம் வைக்க மாட்டியா? நான் செலவுக்கு பணத்துக்கு என்னடா பண்ணுவேன், எவங்கிட்ட போவேன்? என் இமேஜ் பாதிக்காது? அடும் டேய், கணக்கு புள்ளனா ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா திருடணும், இதுதான் ப்ரொசீஜர். கீப் இட் அப். பொறுமை பொறுமை தம்பி, செய்யற தொழில கேவலமா பேசாதப்பா. ஆமா, இவர் பெரிய சுவிஸ் பேங்க் அக்கவுண்டன்ட், இவர் தொழில நாங்க கேவலமா பேசிட்டோம். போடடே, அவன் கம்ப்யூட்டர்லயும் கால்குலேட்டர்லயும் கணக்கு போட்டு இருக்கான், இம்மா பெரிய மூங்கி குழாயில இங்க ஊத்தி நாக்குல நக்கி நக்கி எழுதிட்டு இருக்கான். பெக்கர் பல்லோ. தம்பி நீ படிக்கணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் கணக்கு புள்ளையான, நீ ஜட்டி போடணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் அன்றாயிரே போடல, நீ பவுடர் போடணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் மூஞ்சியே கழுவல. பேட் ஃபெலோ, உனக்கு பர்சனாலிட்டி இல்ல, அதுக்கு நான் ஏனா பண்றது? ஐ ஹேவ் தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா நீ சின்ன குழந்தையா இருக்கிறச்சே கைவீசம்மா கைவீசுன்னு இதே தோல்ல தான்டா உன்னை ஸ்கூல் வரைக்கும் தூக்கிட்டு போய் இறக்கி விட்டேன். ஹேய் ஸ்டாப் இட், வந்த அப்பிரமண்டா சைக்கிள் வாங்க பக்கம் இல்ல, தோல்ல தூக்கிட்டு போறேன், அதனால எனக்கு ஸ்கூல்ல பிரஸ்டேஜே போச்சுடா. தம்பி உங்களுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா? அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி, தெருவு கொண்டு வச்சிருந்தா எப்படா கல்யாணம் பண்ணிக்குவே? தம்பி இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க, என் கூட நீங்க பிறந்தீங்க. ஹே, என்ன பார்த்தாலே தெரியல நான் ஒரு டிஃபரண்ட் மேன். நீ ஏன் என் கூட பிறந்த? நீ எங்கயோ குப்பை தொட்டில கிடந்த அநாதன். தம்பி நிறுத்துங்க, நான் உங்களை தடுத்ததே தப்பு, இப்படி ஒரு தம்பி இருக்கவே கூடாது. இந்தாங்க விட்டுங்க விட்டுங்க. டேய் கிரிமினல், என்னடா சொன்னே? இறங்க நே இறங்க கொள்ளுங்கண்ணே கொள்ளுங்க, இந்த தம்பிகளே இப்படித்தான் வேறீங்க என்ன? நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எழுதிருக்கேன், கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. என்ன எத்தனை நாள்ல முடியும்? இன்னும் ஒரு வாரத்துல எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி ஆயிடும். சீக்கிரமா முடிங்க, அப்பதான் எனக்கு நிம்மதி. நன்றிங்க, வாங்க வரங்கம்மா வாங்க. பாட்டி என்னது? ஒண்ணு இல்லப்பா, என் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுத சொல்லிருக்கேன். சோம்பேறி பசங்க, எல்லாத்தையும் மாத்தி எழுதுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சொல்றாங்க. பாட்டி எனக்கு எதுக்கு சொத்து, அதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லாதப்பா, கிழவி என்ன பாவம் பண்ணாலும் பெத்த பிள்ளையே அவளை விட்டு போயிட்டான், அவளுக்காக அழுக சிரிக்க யாருமே இல்லாம அனாதையா தெரியறான்னு என்னை பார்த்து இந்த ஊரே சிரிச்சது. நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. இந்த அனாதைக்கு சொந்தம்னு கொண்டாட பேரன்னு நீ வந்தியே, உனக்காக சொத்து என்னப்பா, என் உயிரையே கொடுப்பேன். இல்ல பாட்டி, என்ன தடுக்காத. எனக்கு நான் கூட்டியா? நான் இங்கிருந்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்றேன்? ஆமாண்ண, நீங்க சொன்ன போது பேர்னா நடிக்கிறது ரொம்ப சுலபம்னு நான் நினைச்சேன், ஆனா அது அப்படி இல்லை. பாட்டி நான் தான் அவங்க பேர் நினைச்சு என் மேல உயிரை வச்சிருக்காங்க, ஆனா அது உண்மை இல்லைன்னு அவரு போலின்னு தெரிஞ்சா அவங்களால தாங்கவே முடியாதுண்ணே. அந்த நல்ல மனசை இனிமேல என்னால ஏமாத்த முடியாது. நான் இங்கிருந்து போயிடுறேன், நான் திரும்ப அமெரிக்கா போயிட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நீ பாட்டி போறேன்னு சொன்னா பாட்டி ஒன்னு சும்மா விட்டுருமா? ஏன், என்ன சொல்லுவாங்க? உன்னை காரணம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, போலீஸ் வந்து விசாரிச்சா நான் தான் குலகாரங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். என்ன உள்ள தடுறது உனக்கு என்னப்பா சந்தோஷம்? நீங்க புரியாம பேசுறீங்க, என்னால இங்க இருக்க முடியல. சரி, உன்னை இனிமே என்னால தடுக்க முடியாது, நீ போறேங்கிற முடிவுக்கு வந்துட்டேன், பாட்டி கிட்ட சொல்லிட்டு போ. பாட்டி இப்ப எங்க?
பாட்டி, எதுக்கு இந்த வேண்டுதல்? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? இதுல என்னப்பா கஷ்டம்? நீ என் கூட இருக்கணும்னா 30 வாரம் அங்க பிரதர்ஷனம் பண்ணணுமா? 30 வாரம் என்ன, 300 வாரம் பண்ண போறேன். காலம் பூரா நீ என் கூட இருக்கத்தான் போற. இது உன் பேரன் தானா? ஆமா, நினைச்ச இவ்வளவு அழகாவும் அம்சமாவும் இந்த ஊர்ல வேற யாரு இருக்க முடியும்? உன் பரம்பரையிலேயே இவன் ஒருத்தன் தான் ராசா மாதிரி இருக்கான். ராசா மாதிரி இருக்கல்ல, போ வேலைய பாத்துக்கிட்டு. பாட்டி என்ன பண்றீங்க? பாட்டி என்னது? நீ சும்மா இருப்பா, அவ கண்ணு கொல்லிக்கணு. அவ கண்ணு பார்த்தா கொல்லாது, கற்பூரத்துல எல்லாம் சரியா போயிடும். சும்மா இரு கொஞ்ச நேரம். என் பேர ராசா மாதிரி இல்லாம வேற எப்படி இருக்கான்? கண்ணை திறந்தா நீ மருந்து போடுறத நிறுத்திடுவியே. என் பேரன் கையால கிடைக்கிற இந்த சுகம் எனக்கு கிடைக்காம போயிடுமே. அதனாலதான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோன்னு இல்லாம எனக்காக இப்படி காயப்பட்டு. இல்லப்பா, இத்தனை நாள் நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, என்னை பார்க்க வருவியான்னு என் மனசுக்குள்ள இருந்த காயத்தை விட இந்த காயம் கம்மி தான். உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்கார். கலெக்டரா? எதுக்கு? ஆமா சார், அதேதான். வாங்க கலெக்டர் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க கொடுத்த பெட்டிஷன் செக்ரட்டரியேட்ல பாஸ் ஆயிடுச்சு. உங்க விருப்பப்படியே நின்னு போன திருவிழாவை நல்லபடியா நடத்தலாம். ஆமாமா, வர ஆடி மாசம் 18ஆம் தேதி நீங்க திருவிழாவை நடத்தலாம், அத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். இல்ல சார், இந்த திருவிழாவை நான் நடத்துறதா இல்ல. என்ன பாட்டி, அன்னைக்கு திருவிழாவை நடத்தியே தீருவேன்னு நீங்க தானே சொன்னீங்க? அன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். இப்போ என் பேரை என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வேண்டான்னு சொல்றேன். திருவிழாவை நாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் உங்க குடும்ப கௌரவத்துக்காக நடத்திய தேர்வுன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமாமா, உங்க புருஷன் இறந்ததுக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த திருவிழாவை நடத்தினா தான் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்வீங்க. இப்ப நீங்களே வேண்டானே எப்படிமா? பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச என் பேரன் இப்ப என் கூடவே வந்திருக்கான். அந்த சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதியா? என் பேரன் கூட நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் அவனோட நினைப்புல நான் நிறைய நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திருவிழாவை நடத்தி என் பேரனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுயா? அதனாலதான் என் கௌரவம், என் வைராக்கியம் இது எல்லாத்தையும் விட என் பேரன் தான் முக்கியம்னு நான் முடிவெடுத்துட்டேன். சரிம்மா, நீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க, நாங்க வரோம். கலெக்டர் சார், நீங்க சொன்ன அதே தேதியில கண்டிப்பா திருவிழா நடக்கும். ரகு, எனக்காக நீங்க திருவிழா வேண்டான்னு சொல்லும் போது உங்களுக்காக நான் திருவிழா நடத்த கூடாதா? பாட்டி, உங்க வாழ்க்கையில எது முக்கியம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த திருவிழா நிச்சயமா உங்க தலைமையில நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னீ ச தீமஹே தன்னோ லக்ஷ்மீ ப்ரசோதயாதே. ஏப்பா, அன்னைக்கு என்னமோ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன் போறேன்னு சொன்னேன், இப்ப திடீர்னு தீபத்தை ஏத்திட்டு திருவிழாவை நடத்த போறேன்னு சொல்றேன். உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையாப்பா. சொல்லான்னு தான் போனேன், ஆனா என்னால முடியலண்ணே. பிறந்ததுல இருந்ததே நான் ஒரு அனாதை. எனக்குன்னு சொந்தம் கிடையாது. இப்போ பாட்டின்னு ஒரு புது சொந்தம் கிடைச்சிருக்க. அவங்க என் மேல காட்டுற பாசத்துக்கு
என்னால் செய்ய முடிஞ்சது இந்த திருவிழாவை நடத்தி காட்டுறது தான். அதில் அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம்தான் நான் அவங்களுக்கு செய்கிற கைமாற. என்ன கல்ல உருட்டிட்டு வரீங்க? யாரையோ அடிக்கணும் போல கை பரபரங்குது. என்னப்பா அப்படி பாக்குற? இவ பேர் பார்வதி. கோயில்ல வேலை செய்யற கும்பகோண சண்முகநாதனோட பொண்ணு. இவ பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்ம வீட்டுலதான். திடீர்னு மாப்பிளை பார்த்து கட்டி கொடுக்கறேன்னு அந்த சித்தப்பா வந்து கூட்டிட்டு போனாரு. நல்ல வரன் அமையலையா? அதுக்குள்ளயும் வடக்க எங்கேயே கோயில்ல வேலைன்னு இவள மறுபடியும் நம்ம வீட்டுலயே கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டான். சொந்தத்துல வேற யாருந்தாலும் இவள எனக்கு ஒரு பேத்தி மாதிரி தான்ப்பா. பார்வதி, இவன் தான் என் பேரன். அமெரிக்காவில இருந்து வந்திருக்கான். பாட்டி, இவர எனக்கு தெரியும். ஏண்டி, நாங்களே இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். உனக்கு எப்படி தெரியும்? அதான் பெரியமா சொல்லிச்சல, அதனால தெரியும். இல்ல பாட்டி, நான் ஏற்கனவே இவரை பாத்திருக்கேன். இது என்ன பாத்திருக்கேன்? அதான் பெரியமா படிச்சு படிச்சு சொல்லுதல்ல, இவர் அமெரிக்காவில் படிச்சவருங்க. அப்புறம் எப்படி நீ பாப்ப? ஹே கமாண்டன், ஸ்டாப் த மவுத். அந்த பொண்ணு சொல்றத கேளியா? திஸ் இஸ் நைஸ் கேர்ள், ஐ லைக் வெரி மச். ஐ திங்க் டேய், ஏண்டா கல்லால அடிக்கிற? நீ எல்லாம் ஒரு அண்ணனடா, பேசிட்டு இருக்கிறமே தெரியல. நான்சென்ஸ். சீ, முடிச்சு வைக்க. முக்கியமானவங்க பேசிட்டு போது உனக்கு என்னடா வேலை? போடா. பாட்டி, இவங்க என்ன பார்க்காத ஆள பார்த்தேன்றாங்க, இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சேச்சே, அப்படிலாம் இல்லப்பா. என்னமோ தெரியல, இன்னைக்கு தான் அப்படி பேசுற. ஏ ராஜேஸ்வரி, பசியோட வந்திருக்கல்ல, போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பாடு போடு. போ, என்னடா மாசம் மாசம் நிக்கிறீங்க? மோட்டர் போட சொல்லணும், போடலையா? என்னால தாங்க முடியாது. உங்க அண்ணன் சொல்லி இந்த காதல கல்யாணம் பேசி முடிச்சிருங்க. நான்சென்ஸ், இடியட், ஃபூல், கண்டி ஃப்ரூட், இடியட். மனுஷனடாமே, லவ்னாலே அவருக்கு பிடிக்காது, காதலிக்கிறவன் கண்டாலே காண்டு பிடிச்சு அழைக்கிறா. தட் மேன், திஸ் மேட்டர், நோ நோ. ஒரு ஐடியா. என்ன? நீங்களே உங்க அண்ணன் மாதிரி போய் லவ் சொல்லிருங்க. ஹே, என்ன மேன் சொல்ற சார்? நீங்க தான் அண்ணன், நீங்க தான் தம்பி. உங்க அண்ணன் மாதிரி ட்ரெஸ் போட்டு போய் உங்க லவ் சொல்லுங்க. கரெக்ட். இந்த ஐடியா மட்டும் சக்சஸ் ஆகிட்டா உனக்கு நான் பெருசா செய்யேன். லுக் தேர். நல்லது. என்ன இவ சட்டி சொல்ற எலி மாதிரி என்ன டீல் பண்றா? ஹலோ மேடம், ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப் வெயிட். என்ன ப்ளீஸ்? அந்த சார பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அந்த வெட்டி பையல பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்களே சொல்லுங்க பெரியவரே. என்ன இந்த வாரு வாரறால? நீங்க இல்லாத வாழ்க்கைய அவனால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்றான். அந்த மடையன் தான் நினைக்கிறானா? அதுக்கு நீ ரெக்கமெண்ட் வரியா? கொளுத்திடுவேன். நல்ல வேளை எவனும் பார்க்கல. யோ, இங்க வாயா, இங்க வாயா. வரும். என்னங்க சொல்றீங்க? மனுஷனாயாவ? எவன்? உன் அண்ணன். அவன் எல்லாம் கணக்கு பிள்ளையா? அவன் கணக்கு பார்த்தா அரண்மனை உருட்ட வந்துருதான். இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க?
பேசாம அந்த ஆள பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடு. அக்கா சொன்னதை செய், தப்பில்ல. அவனை கொன்னாதான் நீ உருப்பிடுவ. அக்கா நல்ல ஐடியா சொல்லிட்டு போறீங்க. ஓகே ஓகே அதே ஃபாலோ பண்ணிக்கோ. ஐ ஃபாலோ அக்கா. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு எங்க குடும்பத்தையே கொளுத்த பாக்குறியே. சார் சார் என்ன ஒரு கோட்ட ஆயிருச்சா? எஸ் அப்படி ஒரு கோட்டானா எனக்கு பெருசா செய்யறீங்கல அத செய்ங்க. செய்யறேன் செய்ங்க. பார்வதியை நான் இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ண. தெரிஞ்ச பொண்ணு கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட அந்த பொண்ணு உன நல்லா புரிஞ்சுகிட்ட பொண்ணு தானப்பா. தனியா பார்த்து நிலைமை எடுத்து சொல்லு, அது புரிஞ்சுக்குது. பாரு உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். மூளை சரியில்லாதவ கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பாரு உனக்கே தெரியும் நான் எப்படியாவது அந்த கோவிலை முடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாட்டுக்கிட்ட பழம் வாங்கி தரேன்னு இந்த கணக்கு புள்ள கூட்டு வந்த இடத்துல நான் பேரனாவே நடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகி போச்சு. இந்த உண்மையை நான் பாட்டுக்கிட்ட சொல்லவும் முடியாம அவங்க பேரனா நடிச்சுக்கிட்டு என் மனசுக்குள்ளேயே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இதையெல்லாம் நான் நம்பணுமா? என்ன நீ நான் உண்மை சொல்ற நீ நம்ப மாட்டேங்கிற. நான் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல ஒருத்தர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அது எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியணும் புரியாம நான் இங்க நிக்கிறேன். ஆம்பளைங்களுக்கு இருக்கிற அழகே மனசுல இருக்கிறது பட்டுன்னு வெளியில சொல்றதுதான். ஆமா பட்டுன்னு சொல்லிட வேண்டியதான். ஆனா அப்படி சொல்லியும் புரியலன்னா உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா புரிஞ்சவங்க புரியாத மாதிரி நடிச்சா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? புரியாதவங்களுக்கு புரியற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்லணும். ஏன் நம்ம மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட கூட நம்ம மனசு புரிய வைக்கணுமா? அவங்களுக்கா புரியாதா? இப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு. ஹலோ பிரதர் என்னாச்சு? எங்க ஆத்துக்குள்ள லவ் டெவலப் ஆயிடுச்சு புரியலையே. எனக்குள்ள ஒரு மின்னல் பழைய பழைய மின்னிருச்சு. என்ன சொல்றீங்க? கிட்டவா பாட்டு கச்சேரி கூத்து கும்மாளம் நடக்கும். என்னப்பா இது தூக்கம் வராம இருக்கிறதுக்கு தான் கூத்து பார்த்தோம். மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சே இப்ப எப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கிறது? அத்தை தீபிகா பாட சொல்லுங்க, ரொம்ப நல்லா பாடுவா. பாட சொல்லுங்க. இதையே சாக்கா வச்சு இப்படியே ஓடி போயிடுறேன். சும்மா இல்ல அண்ணா, நான் பாடுறேன். ஊருக்குள்ள யாருமே தூங்க மாட்டாங்க. நீ கொட்டாவி விட்டாலே ஊருக்குள்ள யாரும் தூங்க மாட்டாங்க. இதுல பாட்டு வேறியா? சும்மா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் பாடுங்க. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவார்,
உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூடவா, வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா. உன்னுடைய குந்தலிலே புது பூச்சூடவா, தொலை தூரம் நின்று நீ ஏன் வெட்கம் கொள்கிறாய், உன் அழகு விழிகளால் ஏன் என்னை கொள்கிறாய். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்துவா, உன்னுடைய குண்டலிலே புது பூச்சூடுவா. பாட்டி நீங்க எதுக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டுருக்கலாம்ல? நீ ஆசையா கேட்டீல்ல ஐரமீன் குழம்பு,
அதை வச்சு கொண்டாந்துருக்கேன், வா சாப்பிடலாம். சரி பாட்டி, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு இன்னும் ஆசை இருக்கும்ல, அது என்ன சொல்லுங்க? எனக்கு என்ன ஆசை ஐயா? என் கையால சமைச்சதை நீ சாப்பிடணும், அதுவே எனக்கு பேராசை. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன ஆசை எல்லாம் இருக்கும் இல்லையா மனசுக்குள்ளயே, அது என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். எனக்கா? சொல்லுங்க. எனக்கு இப்ப வெறும் சைக்கிள் தான், அப்புறம் பாருங்க காரு பிளைட் எல்லாம் ஓட்டுவாங்க, அப்புறம் பாட்டியை பார்த்து எல்லாரும் புறாம பண்ணணும். என்ன பண்ணி சொல்றீங்க? நீ சொன்னா கரெக்டா தான் பாருங்க. அத்தா, மேட்டுப்புறத்து ஆளுங்க கொடிங்கம்பத்து காவல் இருந்தா நம்ம ஆளுக்களை வெட்டிட்டாங்க. அத்தா, ரகு எங்க போற? நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். வேண்டாப்பா, அவனுக்கு மோசமானவனுங்க. பாட்டி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே வளர்த்துக்கிட்டே போறது? நான் சண்டைக்கு போல, சமாதானத்துக்கு போறேன். சரியா, நான் போயிட்டு வந்துடுறேன். நினைக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் நான் வரல. இருக்கிற பிரச்சனைய சுமூகமா பேசி தீர்க்கலாம்னு வந்திருக்கேன். இத பாருங்க, ஒரு வீட்டுல விசேஷம்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா கோவில் திருவிழா அப்படி இல்லை, ஊர்ல அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். நியாயமா ரெண்டு வீட்டுக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் என்னென்னமோ நடந்து போச்சு. சரி, பழசெல்லாம் மறந்துடுவோம், இனிமேலாவது பிரச்சனை எல்லாம் விட்டுட்டு திருவிழாவை நடத்துவோம். என் மகனை கொண்டுட்டு யாராவது மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நான் மன்னிச்சிருவேன். ஆனால் திருவிழா நடக்கட்டும்னு என் மகனே சொன்னாலும் அவனை நானே கொன்னுடுவேன். இந்த ஊரில் திருவிழா நின்று ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, 15 வருஷம் ஆயிடுச்சு. சுற்றி இருக்கிற அத்தனை ஊர்க்காரனும் இங்கே தான் பார்த்துட்ருக்கான். திருவிழா எப்படி நடக்கும்ன்றதுக்கு இல்லை, யார் சாவில் திருவிழா நிற்கும்ன்றதுக்கு. தம்பி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. எனக்கு நரமுடி விழுந்து 25 வருஷம் ஆச்சு. என் நரம்புடி வயசு உங்களுக்கு இருக்காது. உங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லுங்க இந்த திருவிழா நடக்காதுன்னு. மீறி நடந்துச்சு அவ தலை கழுத்துல இருக்காது. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கெட்டுதான் போவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. சமாதானம் பேச வந்த என்கிட்ட சண்டை தான் போடுவீங்கன்னு சொன்ன நான் என்ன பண்ண முடியும்? குடும்ப பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி இது வரைக்கும் எத்தனையோ உயிரை பலி வாங்கிட்டீங்க, திருவிழாவையும் நடத்த விட மாட்டேங்கிறீங்க. நடத்தலான்னு நான் சொல்றேன், நடத்தி காட்டுன்னு நீங்க சொல்றீங்க. திருவிழா நடக்கும், என் பாட்டு கிட்ட நீங்க தோத்துட்டேன்னு கெஞ்சுறதும் நடக்கும். Thank you.
திருவிழா நடக்கணும்னு ஆண்டவனே முடிவு பண்ணியாச்சு. அதை யாராலும் தடுக்க முடியாது. பார்வதி, நான் சார்லஸ், நீ டயானாவாக இருப்பாயா? நான் சீஷர், நீ கிளியோபாட்ராவாக இருப்பாயா? நான் ஷாஜகான், நீ மும்தாஜாக இருப்பாயா? ரிப்ளை 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 ரிப்ளை. இப்படிக்கு யங் பியூட்டி மிஸ்டர் ஆரிய பாதம். இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்திக்கு நம்ம மேல லவ் வராம இருக்குமா? இருக்குமா? எனக்கு எழுத தெரியும், படிக்க தெரியாது. நீ பேசிக்கிட்டே இருக்கிற ஊமையாச்சே, பரவாயில்ல படி. இதுல லவ் லெட்டர் இருக்குல்ல, என்ன நீ இவ்ளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்க? நான் படிச்சிட்டு தருவேன். பிரிண்டிங் சரியில்லைன்னா கதை எப்படி படிப்பீங்க? ஆமா, அது எப்படி படிக்க முடியும்? வேற புக் வாங்கி அதுல நல்ல பிரிண்டிங் இருக்கும், நல்ல கதை இருக்கும். இதே என்கிட்ட கொடு. மாட்டேன். அட குடு. நான் கொடுக்கிறேன். ஹே மேன், ராங். ஸ்டாப். வாட் இஸ் ராங் மிஸ்டர் டான்ஸ் பாதம்? நோ புக் சேஞ்ச். வை மாத்தி படிச்சா நாலேஜ் மாறி போயிடும். நீ போய் அத படி, நீ போய் இத படி. அண்ணா, இந்த அண்ணன் நொண்ணை எல்லாம் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் வெண்ணே, அவங்கட்ட வெச்சுக்க. அப்ப உங்களை எப்படி தான் கூப்பிடுதா? சார். சார். ஐயா. இங்க என்ன நடக்குது தெரியுமா சார்? நல்லா நடக்குது சார். ஒழுங்கா போயிட்டு இருக்கிற ட்ராக்ல இடையில பூந்து டிஸ்டர்ப பண்ணாதீங்க பிரதர். அங்கிள், நீங்க தான் டிஸ்டர்ப பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன, நீங்க ரெண்டு பேரும் திட்டமிட்டு செய்த சதின்னு. நீ அமெரிக்காவில இருந்து கிளம்பும் போது எனக்கு எந்த வித நல்லதும் பண்ணக்கூடாதுன்னு கிளம்பி இருக்கிற. நீ எதுக்கு அடிக்கடி என் ஐவேஸ்ல பந்து பண்ற? அதுக்கு என் பேபி மாதிரி அழைவீங்க? நான் அழமாட்டா. என் 2000 லவ் ட்ராக்ல நீ எது கரண்ட் ஷாக் வைக்கிற? இப்படி பண்ணா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஐ லைக் இட். பண்ணிக்கங்க. டேய் போடா. ஏய் ராஜி, இந்த புத்தகத்தை மட்டும் மாத்தி படிச்சீங்கன்னா. டேய் ஐ ஐ டேய், உங்களுக்கு பைத்து என்ன படிச்சிருக்கு? ஏய் ராமசாமி, ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ராஜேஸ்வரி. ஹாய் ஸ்வீட் பியூட்டி, ஸ்டாப் தட். அந்த புத்தகத்தை திறந்து படி, என் மனச புடி. நானும் குரோட்டன் செடி, எங்கேயோ மடி. ஐ அம் ரெடி. ஐயோ, டேய் யாரா? நான் தாண்டா சுருட்டி தலையா. அங்க ஏடா பொண்ணு கிட்ட தனியா பேச்சு? வாடாங்க, வரமாட்டேன்டா. எச்சிக்கல நாய, இப்ப நீ இங்க வரல, இந்த கரலா கட்டிலே உன்ன அடிச்சு போதச்சிருவேன். வாடா. டேய் இருடா, இருடா. ஹே பியூட்டி, யூ ரீடியா? ஐ மீட்டியா? யா. எனக்கு மறந்தேன்னு சொல்லலாமா? நீ தானே எடுத்து கட்டி செய்யணும். பாட்டியோட பேர பாட்டியா?
இருக்கிறா பாவி. உன்னிடம் நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியவில்லை. உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுவும் முடியவில்லை. இனி நான் பேச நினைப்பதில் என் கடிதங்கள் பசி
பசி முடிஞ்சா பசி பறக்கும் சாப்பிட வரட்டுமா நடு சமத்தில் வரட்டுமா சாப்பிட வரட்டுமா நடு சமத்தில் வரட்டுமா சீரக சப்பா நெல்லு முட்டினா சோறு சமைக்கிருக்கேன் மாமா சோறு சமைக்கிருக்கேன் சிரிச்சு மயக்கம் செவந்த உதட்டில் தேனுக்கு காத்திருக்கேன் மானே தேனுக்கு காத்திருக்கேன் குதிச்சு உடம்பு தனக்கு உசுறு காத்திருக்கேன் கண்ணே உசுறு காத்திருக்கேன் மாமா சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு வாரிகளா மாமே சாப்பிட வரட்டுமா நடு சாமத்தில் வரட்டுமா எனக்கு எதுக்குமா இதெல்லாம் சின்னமா இது கங்கா தீர்த்தம் காசில இருந்து எங்க அப்பா உங்களுக்காக கொண்டு வந்தாரு இத சாப்பிட்டா ரொம்ப புண்ணியம்னு சொல்வாங்க சாப்பிடுங்க இத்தனை வயசுக்கு மேல எனக்கு என்ன புண்ணியம் ரகுவுக்கு கொடுக்கலாம் அவன் நல்லா இருந்தா சரி டேய் சூறாவளி என்னடா அது கங்கா தீர்த்தம் கங்கா தீர்த்தம்னா அத குடிச்ச ஆயுசு கெட்டியா இருக்கும் ஆ தட் ஃபெலோ குடிக்க போறானா எஸ் குடிக்கட்டும் இதுவே அவனுக்கு லாஸ்ட் ட்ரிங்க் உஃபு என்ன கோயில்களும்னே உங்க அப்பா சுத்திக்கிட்டு இருக்கறாரா கிராண்ட்மா என்னடா உங்களை பாக்குறதுக்கு கிராம முனிசிபல் வந்திருக்கேன் நான் ஒரு முக்கியமான வேலைய போறேன் நாளைக்கு வர சொல்லு பிக்மா கூடவே தர்மகர்த்தாவும் வந்திருக்கான் யாரா இருந்தாலும் நாளைக்கு வர சொல்லு பிக்மா 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 என்னடா நீங்க ஆசியோட வளர்த்தீங்களே மாடு லட்சுமி ஆமா அது குட்டி போட்டுருக்கு அட பாவி இது ஏன்டா இவ்வளவு லேட்டா சொல்ற எனக்கே ஐடியா இப்பதான் வந்தது சீக்கிரம் போங்க குட்டியை நாய் தூக்கிட்டு போயிரு இந்த குட்டி ரகு பிக்மா பிக்மா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க என்ன நம்பி இந்த சின்ன சட்டிய கூட குடுக்கிறத முத முதல்ல வேலை செய்யறேங்கண்ணா இந்த இதை கொண்டு போய் ரகு குடுக்கணும் என்ன தேங்க்யூ பிக்மா போங்க போய் குட்டி பாருங்க போங்க ட்ரம்முகளா இந்த சைனட குடிச்சு எவனும் பொழைச்சதே இல்லை ரகா இன்னைக்கு ஓ மேட்டர் ஓவர் ஹலோ ஹாஸ்பிட்டல் இங்க அரமணை வீட்டுல ஒரு உசுறு ஊசலாடிட்டு இருக்கு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து அந்த பாடி எடுத்துட்டு போங்க ஹலோ வரும்போது ஸ்ட்ரெச்சர் முக்கியம் அதை எடுத்துட்டு வாங்க நீங்க யாரு பேர் முக்கியம் இல்ல மேன் உனக்கு மேட்டர் தான் முக்கியம் நீங்க அவர் சொந்தமா டேய் வெயிடா போன் டேய் ஆடி மாடு சாணி போட்டுருக்கு நீ குட்டி போட்டுருக்குங்கற சாணிக்கு குட்டிக்கு உனக்கு வித்தியாசம் தெரியலையா எது சாணியா வந்ததுனால நான் குட்டின்னு நினைச்சிட்டேன் இந்தாங்க சட்டி போடா வெட்டி போ போ இன்னைக்கு அவன் ரொட்டி தான் ராஜி ரகு எங்க பாட்டி என்ன கூப்பிட்டீங்களா நம்ம செல்வியோட அப்பா காசி வரைக்கும் போய் கங்கா தீர்த்தம் கொண்டு வந்திருக்காருப்பா கங்கா தீர்த்தமா எதுக்கு பாட்டி இத நீ குடிச்சேன்னு வச்சுக்க வெயிட் கிராண்ட்மா டேய் டுஸ்ட இந்த கங்கா தீர்த்தத்தை பத்தி பிரதர் கேட்டு சொல்லு ரகு கங்கா தீர்த்தம் யாருக்கும் கிடைக்காது இதுல குளிச்சேன்னு வச்சுக்க ஐஸ் கெட்டியா இருக்கும் அப்படியா குளிச்சா போச்சு பிரதர் ப்ளீஸ் 1 மினிட் வெயிட் டேய் பேட் சுரா அங்க என்கிட்ட என்ன சொன்ன குடிக்கிறதுன்னு சொன்னேன் இங்க என்ன சபையில வந்து குடிக்கிறதுன்னு சொல்ற அப்ப நான் சரியா யோசனை பண்ணல இப்ப நல்லா யோசனை பண்ணி சொல்றேன் குளிக்கிறது போட்டாண்டா டேய் சூறாவளி குடிக்கிறதா குளிக்கிறதா முடிவா சொல்றா குளிக்கிறதே 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 சரி பாட்டிமா இத அவர் குளிக்கிற தண்ணிலே கலந்துறேன் வந்து குளிக்க சொல்லுங்க நோ ராஜிமா இத குடிச்சா தான்மா புண்ணியம் சார் குளிச்சா தான் புண்ணியம் நோடா இத குடிச்சா தான்டா புண்ணியம் ஒன்னு பண்ணலாம் நான் பாதி எடுத்து குளிச்சிடுறேன் மீதே மிஸ்டர் ராடி நீங்க குடிச்சிருங்க நோ 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 எனக்கு புண்ணியம் நிறைய இருக்கு நீங்களே குடிச்சிருங்க நோ மிஸ்டர் ராடிய பாதம் நீங்க முதல்ல குடிச்சாதான் நான் குளிப்பேன் நோ டா நீ குடிச்சா குடி குடிக்காட்டி போப்பா அதான் நான் குடிக்க மாட்டேன் சேர்ப்பால் அடிச்சு போடுவோம் நாய சாப்பிட்டியா வச்சு எனக்கு கேட்கறது கூட ஆள் இல்லாத அனாத பையன் நீ வீடே சேர்ந்து பெரியவங்க எல்லாம் குடி குடினா பந்தா பண்றியா நீ குடினா புண்ணியம் கிடைக்கும் டேய் நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா மேட்ரே தெரியாம குடி குடினா என்னடா நியாயம் இன்பிட்டியில் என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமாடா கூட பிறந்த கொலகார சுமாரா அத்தா அந்த நாய புடிச்சிருக்கிற சனி ஒளியணும்னா ரெண்டு சொட்டாவது அவன் குடிக்கணும் எல்லாரும் சேர்ந்து அவன் அமுக்குங்க பெரியவங்க சொன்னா மறக்கூடாது நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா போட அடங்க ஒண்ணியா அடங்க ஒப்பம் அவன அடங்க ஒக்காம அவன அடங்க ஒப்பத்தாம அவன இங்க பா ஏய்
அம்மா நீங்க யாரு? நான் தான் பேசிட்டு இரு ஊசலி சொன்னாங்க அவங்க. அது ஏன் ஊசிலா? யா சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் டேஞ்சருக்கு உள்ள போங்கடா. திருவிழாவில எல்லா மடப்படியும் சிறப்பா இருக்கணும், பூஜையில எந்த குறையும் இருக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? மத்த செலவுகளுக்கு உங்க கையில காசு இருக்கட்டும். ஏ ராஜேஸ்வரி, ஆமா நான் கம்பத்துல இருக்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் லெட்டர் போட சொன்னேன் திருவிழாவுக்கு வர சொல்லி, நீ என்னமோ வேண்டான்னு சொல்லிட்டியாமே. ஆமா, நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துல உங்களை பார்த்து ராஜேஸ்வரிக்கு மாப்பிள்ளைய பாருங்க, ரகுவுக்கு வேற பொண்ணு பாருங்கன்னு சொன்னாங்களாமே. இங்க வந்து அதே சொல்லி உங்க மனசு குழப்பிடுவாங்க. அதான் என்னடி நல்ல விஷயத்து போய் குழப்புவாங்கன்னு சொல்ற? இந்த பாரு, உனக்கு வேற மாப்பிள்ள பார்த்து, என் பேரனுக்கும் நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து, ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா நடத்தணும். பண்ணுவ பண்ணுவ, உன் பேரன் மட்டும் எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் நடக்கிறதே வேற. ஒன்ன என் பேரனுக்கா? ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் பேராசை. ஏண்டி, அவன் அமெரிக்காவில படிச்சவன், அவனுக்கு தகுந்த மாதிரி நல்ல கம்ப்யூட்டர் அது இதுன்னு படிச்ச பொண்ணா, நம்மளை விட பணக்கார இடத்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தானே அவனுக்கு கௌரவமா இருக்கும். அதை விட்டுட்டு அப்படி ஏதாவது நீ பண்ணன, என்ன பண்ணுவ? கல்யாணத்தை நிறுத்தி விடுவியோ? நான் என் கல்யாணத்தை நிறுத்த போறேன், அந்த கிணத்துல விழுந்து செத்துருவேன். என்னடி பயமுறுத்துறியா? எனக்கு என் பேரன் தான் முக்கியம், நான் அவனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கத்தான் போறேன், கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீ கிணத்துல குதிக்கிறான்டா, குதிச்சுக்கோ. இவளை எப்படி என் பேரனுக்கு கட்டி வைக்க முடியும்? நான் அவனுக்கு எப்பேற்பட்ட இடத்துல பொண்ணு பாக்குறேன். எதுக்கு விடணும்? யாராவது பாத்திர போறாங்க பாக்கட்டுமே. என்னப்பா பாட்டி காதுக்கு போச்சுன்னா வம்பு? ஆஹா, வேற யாராவது போய் சொன்னதுன்னு வம்பு, நானே நேர்ல போய் சொல்றேன். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் டும் டும் டும். முதல்ல திருவிழா முடியட்டும். ஏன்? எனக்கு ரகு வேண்டாம், கண்ணன் தான் வேணும். அடமாக்கு, இங்க வா, கவலைப்படாத, உனக்கு நிச்சயமா கண்ணன் தான் கிடைப்பான். இத பாரு ஒட்டுக்கச்சிவிங்கி, பாட்டியோட கண் எதிர்க்க நம்ம கல்யாணம் நடக்குதோ இல்லையோ நிச்சயமா அவங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கும். என் மனசுக்கு என்னமோ பயமா இருக்கே. ஸ்டாப், பயம் தானே? அத நான் போக்கிடுறேன். இப்ப பா, எதுக்கு போயிருந்தீங்க? பாட்டி கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா இல்லையா உனக்கு சந்தேகம்? ஓகே, இப்ப எந்த கையில பூ இருக்குன்னு நீ கரெக்டா சொல்லிட்டா பாட்டி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. இது இல்ல இல்ல இல்ல, இது 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 இதா? கண்டிப்பா பாட்டி நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. இந்த கையை காட்டுங்க. இதையுமா? என்னது ரெண்டு கையிலும் பூ வச்சிருக்கீங்க? ஆமா, பாட்டி எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறாங்க, அதான் ரிஸ்கே இல்லாம ரெண்டு கையிலும் பூ வச்சேன். ஆல்ரைட், இத பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் நேர பாட்டி கிட்ட போறேன், உண்மையே சொல்றேன், நல்ல செய்தியோட திரும்ப வரேன். ஓகே? அடி பாவி, நீ என் பேர மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிறதா தாண்டி அப்படி விளையாட்டா சொன்னேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட நீ சந்தோஷமா இருக்கணும்னு இந்த கிழவி ஒரு நிமிஷமாவது யோசிக்காம இருப்பேன். அது எப்படியோ பாட்டி, வாழ்ந்த அவர் மனசுல வாழணும், இல்ல அவன் நினைப்பிலே சாகணும். நீ ஏமா சாகணும், அவன் கூட நீ வாழணும், அவ்வளவுதானே? ரகு உன் கழுத்துல தாலி கட்டுவான், அதுக்கு நான் பொறுப்பு. நீங்களே பேச முடிவெடுத்த எப்படி? ரகுவ கேட்க வேண்டாம். நான் ஏன் கேட்கணும்? அவன் என் பேரே, என் பேச்ச தட்டவே மாட்டான். இப்படிதான் ரகுவோட அப்பா சம்மதத்தை கேட்காம உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கட்டி வைக்க பாத்தீங்க? அது பிடிக்காமதான் உங்க கிட்ட சொல்லாம அமெரிக்காவுக்கு போனாரு, போனவர் திரும்பி வரவே இல்ல. ரகுவும் அந்த மாதிரி செய்ய மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இங்க படிச்சு வளர்ந்தவங்களும் பெத்தவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதுவும் இவர் அமெரிக்கால படிச்சு வளர்ந்தவர், உங்க பேச்ச கேப்பாருன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? தெரியும் உன்னை பத்தி தெரியாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, என் சந்தோஷம், என் சிரிப்பு, என் உசுறு, என் வாழ்க்கை எல்லாமே என் ரகுதான். நான் இருக்கிற வரைக்கும் அவன் என்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அந்த நம்பிக்கையில சொல்றேன், திருவிழா முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்துல ராஜேஸ்வரி கழுத்துல என் பேரை ரகு தாலி கட்டுவான்.
என்னப்பா உனக்கு சம்மதம் தானே? என்னப்பா சம்மதம் தானே? ஐயோ என் ராஜா, நான் சொன்னேன்ல நீங்க யாரும் நம்பல, ஆனா எனக்கு தெரியும் என் பேரை என் பேச்ச தட்ட மாட்டான். இப்ப பாத்தீங்களா ரகு, உனக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ராஜேஸ்வரி வாச நிறைவேறிச்சுல, நினைச்சத சாதிச்சுடி. ஐ இது என்னது புதுசா? போங்க பாட்டி. ஐயோ வெக்கத்தை பாருடா. ஏய் திருவிழா வேலையோட கல்யாண வேலையை சேர்ந்துருச்சு, எல்லாரும் மச மச நிக்காம போய் வேலையை பாருங்க போங்க. விசுவாசம் நமக்கு கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? பாட்டியோட பாசம் நம்பிக்கைதான் முக்கியம்னு உங்க எல்லா ஆசைகளையுமே பிறருக்காக விட்டு கொடுத்தீங்களே, இது ஒரு விஷயம் போதும். எப்பவுமே நீங்க தான் என் மனசுல இருப்பீங்க. காதலிக்கிறது சுகம், நம்ம காதலிக்கிறவங்க நம்மள காதலிச்சா பெரிய சுகம். எனக்கு அந்த ரெண்டும் கிடைச்சிருச்சு. ஒரு ஏழு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை காதலிச்சிங்களே அது போதும். அந்த நினைப்பிலே வாழ்ந்துருவேன். பெரிய குழந்தை இனிமே அவர் எனக்கு காட் மாதிரி டாடி. Thank you my son, I like it. Bye bye daddy. Bye bye bye. Dad okay anna anna டேய் எவன்டா பேர் ஓடும்போது விசிறறது? நான் தான் பிரதர் ஆடியோ போதும். ஏய் நீ என்ன இருக்கு விசிறற? பிரதர் நம்ம டாடி வந்தார். அப்பாவா? எப்படிடா வந்தாரு? என் கனவுல வந்தார். இனிமே உங்ககிட்ட அன்பா நடந்துக்கு சொன்னார். பிரதர் ஐ லவ் யூ. தம்பி பிரதர் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தம்பி? கேளு. நீங்க நல்லவரா கெட்டவரா சொல்லுங்க பிரதர். தெரியலப்பா. பிரதர் தம்பி, பிரதர் தம்பி, பிரதர் பிரதர் தம்பி, தம்பி ஐ லவ் யூ டார்லிங் தம்பி. அண்ணே நீங்க வாங்கிட்டு வர சொன்ன பாய்சன் உங்க அண்ணனை கொண்டுட்டு சொத்தெல்லாம் அமுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, இந்தங்க சீக்கிரம் கொடுத்து கொள்ளுங்க. டேய் நான் எப்படா வாங்கிட்டு வர சொன்னேன்? நீ சொல்லிருப்படா. இப்ப வந்து பாஸ்த காட்டுற மாதிரி நடிக்கிறியா? நம்ப வச்சு கடுத்து இருக்கலாம்னு பாக்குறியா? இல்லடா பிரதர் நம்புடா. என்னடா நம்புறது? உன்னை கொன்னதான் தெரியும். ஏன்டா அடிக்கிறேன்? மறுபடியும் அடிக்கிறியாடா? எதுக்கு இந்த ஃபைட்டிங்? போடா அப்பா. என்ன ஏன்டா இவன் கூட பெத்த? அதான் நானும் கேக்குறேன். பஞ்சு முட்டாய் தலையா? என்ன ஏன் இவங்க அனுப்புன? டேய் நீங்க ரெண்டு பேரும் பொறுந்துதான்டா கோரத்துக்கு கேக்குறது? என்னடா சொன்ன? தயிர் சேட்டி தலையா? போட ஓடி போயிரா, இல்லனா மூக்கு புடிச்சு கடிச்சு போடுவேன். போட்டா பொறிச்சு போயில. ஏ உங்களுக்கு மூடு சரியில்ல. நெக்ஸ்ட் வீக் பாபா. சீக்கிரம் சொல்லுங்க சாமி, எந்த நேரத்துல ஆரம்பிக்கலாம்?
எட்டுல இருந்து எட்டரை மணிக்குள்ள இந்த விழாவை ஆரம்பிச்சேன்னா ரொம்ப திவ்யமா இருக்கும். அப்படியே அடுத்த முகூர்த்தத்துக்கு ஒரு நாள் சொல்லுங்க, எங்க ரகுவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் கல்யாணம். ஆமா, இப்ப முகூர்த்தம் வைக்கல மறுபடியும் கணத்துல குதிச்சிடுவா. அடி போடி, அவ இப்ப இருக்கிற வேகத்துக்கு நம்ம எல்லாரையும் கணத்துல குதிச்சுலாம் பத்தாது. போங்க பாட்டி, இப்ப கூட வேகத்துல வணக்கம்மா. வாங்க இன்ஸ்பெக்டர், நாளைக்கு திருவிழா ஆரம்பிக்க போகுது, இன்னைக்கே பாதுகாப்பு அது இதுன்னு உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லம்மா, திருவிழா ஏற்பாடுக்காக நான் வரல. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை கூட்டு வந்து. யாரு சார்? என்ன சார், யார் இவரு? நான் தான் ரகு, உன் பேர என்னப்பா சொல்ற? உன்னை பார்க்க அமெரிக்கால இருந்து வந்த பேரன் ரகு நான் தான். அது மெட்ராஸ் இருந்து வர வழியில ரெண்டு ரவுடி பசங்க அடிச்சு நாத்துல போட்டாங்க, எனக்கு சுயநினைவே இல்லாம போச்சு. நோ, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உடனே உன்னை பார்க்கலாம்னு வந்தேன். எப்படி இருக்க? என்ன சார் இந்த பையன், சுயநினோட தான் இருக்கேன், அது இதுன்னு எதாவது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கான். சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன்னா? நான் சொல்றது முதல் நம்புங்க, நான் தான் உங்க பேரன். இது பாருங்க, இது ஃப்ளைட் டிக்கெட், இது பாஸ்போர்ட். சின்னம்மா, விசாரிச்சு தான் பாப்பமே. என்னத்த விசாரிக்க சொல்ற? கரண்ட பால் எந்த அளவுக்கு சுத்தமோ, பெய்யற மழை எந்த அளவுக்கு சுத்தமோ, அந்த அளவுக்கு சுத்தமான உடைய பேரன் அவனை பத்தி விசாரிக்க சொல்ற? டேய், நீ சொல்றதே நான் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. என் பேரன் என் கூடவே இருக்கான். ரகு, இங்க பாருயா, எவனோ ஒருத்த வந்து பயத்துக்கார்த்தரமா எதாவது வளர்க்கிட்டு இருக்கான். மரியாதை நிறுத்துங்க. நீ சும்மா ரகு, அவன் ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான், அவனை பிடிச்சி வெளியில தள்ளுங்கடா. பாட்டி, அவர் தான் உங்களோட உண்மையான பேரு. அவர் தான் இந்த வீட்டு வாரிசு. கேட்டையா கேட்டையா? என்ன இவ்வளவு நாள் பேரன் பேரன் உன்னை ஏமாத்திட்டு இருக்க, இவனை போய் சார் விடுங்க சார், அவரை நாங்க பாத்துக்கோம். இல்ல சார், இனிமேதான் எனக்கு வேலையே இருக்கு. இது எங்க குடும்ப பிரச்சனை, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஓகே சார, தேங்க்யூ. திட நான் இருந்த அசைர சுத்தம் மட்டும்தான் திட முடியும், ஆனா இந்த வீட்டுக்கு வாரிசா வந்தா எல்லா சுத்தி அமைக்கலாம் பிளான் போட்டுதான் நினைக்க வந்தேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அதுக்காக வரல. வேற எதுக்குடா வந்த? நீ யோகி மாணவன் இருந்தா நான் தண்ணிக்குள்ள விழுந்தனக்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். போவலையே? சரி, போயிருந்தா அந்த அரண்மனை மரியாதை சோகம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? என்ன ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு உனக்கு அரண்மனை சுகம் கேக்குதா? என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள போட்டு எங்களையே நீ ஏமாத்திருப்ப? இவனை சும்மா விட கூடாது. நிறுத்து, இது எங்க குடும்ப விஷயம், வெளியே தெரிஞ்சு அவமானப்படுறதுக்குள்ள போடவில்லையே. ஒரு நிமிஷம் பாட்டி, நான்
நான் செஞ்சது தப்புதான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது, நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க ஆசைப்பட்ட அந்த திருவிழா நல்லபடியா நடக்கணும்னு தான். அது நாளைக்கு நடக்க போது பாட்டி, ஒரே ஒரு நாள், நாளைக்கு மட்டும் ஒரு ஓரமா இருந்து அந்த திருவிழாவை நான் பார்த்துட்டு போயிட்டேன். அந்த ஒரு நாள் பாட்டியோட கதையை முடிக்க போறேன். ஏய் நடா முறைக்கிறேன். வெளியே போடா. ஏய் அதான் பாட்டிய போ சொல்லிட்டாங்கல்ல, போடா. பிச்சக்காரன் நாய, அவரை பத்தி நான் சொன்னல, இப்ப உங்க கண் முன்னாலே கை நீட்டி அடிக்கிறான். இவெல்லாம் ஒரு மனுஷனா? நான் தான் கண்ணனை வற்புறுத்தி கூட்டி வந்தேன். அவன் இங்க வந்தது உங்க சொத்து சொகத்துக்கு ஆசைப்பட்டு இல்ல, உங்க உயிரை காப்பாத்துறது. நான் செஞ்சது தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அவன் வந்த ஒரு வாரத்திலேயே திரும்பி போலான்னு தான் வந்தான். நீங்க அவன் மேல காட்டின பாசத்துல அவன் இங்கேயே தங்க வேண்டியதா போச்சு. நடத்த முடியாத திருவிழாவை நடத்தி காட்டுறேன்னு சொன்னது உங்களுக்காகத்தான், விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உங்களுக்காகத்தான். ஆமா, கண்ண மனசார விரும்புறது பார்வதியை தான், ராஜேஸ்வரிய இல்ல. ஒரு நல்லவன் பேரனா நடிக்க வரலாம், அது தப்பு இல்ல, ஆனா ஒரு கெட்டவன் உங்களுக்கு பேரனாவே இருக்க கூடாது. கண்ண எவ்வளவு நல்லவன்னு உங்களுக்கு போக போக தெரியும். நான் வர்றேன். ஏய் பேர் என்ன சொல்ல மாட்டீங்களா? வில்லேஜ் கேர்ள்ஸ். சும்மா சொல்லக்கூடாது, வேலைக்காரி கூட அழகா இருக்கிறது இந்த வீட்டில் தான். என்ன பண்ணா வேண்டிட்டு கொன்றும் சொல்றா? கொல்லு. நீ செய்யற அடாவடுத்தனத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? என்ன கொன்னுடு. பேர வருவான் பேர வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு எங்கிருந்தோ சொந்தம்னு ஒருத்தன் வந்தான். கடைசியில அவன் இல்லன்னு ஆயிப்போச்சு. நீதான் எனக்கு ரத்த சொந்தம், உன் மூலமா ஆறுதல் கிடைக்கும் நினைச்ச. நீ இப்படி என்ன உசுரோட கொல்றியடா? இதுக்காகவா என்ன பார்க்க வந்த? உன்ன பார்க்க வந்தேன். யார் சொன்னது? அது அமெரிக்காவில் கிளப் ஒன்று ஆரம்பிக்க போறேன், அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இந்த சொத்தெல்லாம் எனக்கு தானே, அதான் வித்துட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு திருவிழா அது இதுன்னு போகாம ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்தி கொடுத்துரு. சொத்தை விக்கணும்.
என் விஷயத்துக்கு நீ ஒத்து வந்த கிளப்ல கல்ல அவள் உட்காரலாம், இல்ல நரோட்ல பிச்சைதான். இந்த சொத்து அனாமத்தா வந்தது இல்லடா, பரம்பரை பரம்பரையா கௌரவமா உழைச்சு சேர்த்தது. இத விக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வாங்கறதுக்கு கூட எவனுக்கு தகுதி கிடையாது. அதுக்கு முன்னால நீ ஒன்னு தெரிஞ்சுக்க, உன்ன புதைக்கு ஆடி நிலத்தை மட்டும் விட்டுட்டு மீதி அத்தனை சொத்தையும் விக்கதான் போற, நீ பார்க்கதான் போற. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராதுடா. சட்டப்படி இந்த சொத்தை நான் என்ன வேணாம் செய்யலாம், எல்லாத்தையும் கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிருவேன். என்னடா சொன்னேன், எனக்கு 6 அடி நிலமா? இப்ப சொல்றேன்டா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சொத்துல இருந்து ஒரு படி மண்ணை கூட நீ தொட முடியாது. பார்க்கறேன்டா. என்னப்பா புது பேரா, திருவிழாவில் நான் எந்த தடங்களும் பண்ணக்கூடாதுன்னு நீயும் கேட்க வந்திருக்க? எங்க பாட்டியை கொண்டலாங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்ன சொல்ற? சொத்து தர மாட்டேன்னு தகராறு பண்றா. எனக்கு சொத்து வேணும், உங்களுக்கு என் பாட்டியோட உயிர் வேணும். என் வேலையை நீங்க செஞ்சா உங்க சிரமத்தை நான் குறைப்பேன். உன்ன நம்பலாமா? கண்டிப்பா. நாளைக்கு திருவிழாவில் எங்க பாட்டியை கொண்டுட்டு பேரனா நடிக்க வந்த அனாத பையன் மேல பழிய போட்டுட்டா பிரச்சனை இல்லைல்ல? ஓம் கணானந்தா கணபதி குந்தவாமே கவிங்க வீணா கோ சுரவத்தமா. ஒரு நிமிஷம் அப்பா, கிழவியோட பேரனை ஏன் நம்ம பக்கம் சேர்த்திருக்கீங்க? அவன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறேன். சேர்த்திருக்கேன். முதல்ல அந்த கிழவியை மேல அனுப்புவோம், அப்புறம் அந்த வெளிநாட்டுக்காரன் கதையை முடிப்போம். என்ன பண்ண மூட்டை பார்க்குறீங்க? இல்லை, இனிமேல் இந்த வீடை பார்க்குறனோ இல்லையோ. ஒரு மாலை வாங்கி இப்போ போகிற காரியத்தில் நான் ஜெயிச்சா முதல் மரியாதையாக அந்த மாலை உங்கள் அப்பன் கழுத்தில் விழுவட்டும், இல்லை அவன் பணத்தில் விழுவட்டும். இது அபிஷேகத்துக்காக உள்ள தீர்த்தம். பல வருடத்துக்கு பிறகு திருவிழா நடத்த நேரம் வந்திருக்கு. எந்த தடங்கள் ஏற்பட்டாலும் இந்த தீர்த்தத்தை சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. என்னடா ஆச்சு? போலீஸ் காவல் அதிகமா இருக்குங்கய்யா. சார், கன்னியாபுரத்தில் குடிச்சாலும் தீர்ப்பு சரிதான். என்ன சொல்ற? ஆமா சார், ஐயா போன் வந்திருக்கேன். என்னப்பா நடங்க? பாடிய கூட்டிட்டு போ.
வீட்டுக்கு வாங்க. Nirasana
கண்ணா, எனக்காக நீ உன் வாழ்க்கையவே கொடுத்த, உனக்காக நான் இந்த கோயிலை கட்டக்கூடாதா? ரத்தத்துல வர்றதில்லப்பா சொந்தம், மனசார வர்றதுதான். என் மனசார சொல்றேன், நீதான்ப்பா எனக்கு பேர. போப்பா. சொந்தக்காரி வ